டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான் டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம அதை தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாத செய்கிறோமாங்கிறது நமக்கே தெரியாது இதுக்கு பலன்கள் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் அப்பப்போ யோசிப்போம் அது என்ன விஷயம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க காக்காவுக்கு வந்து சாதம் போடுறது தான் தினமும் காகத்திற்கு அன்னம் வைப்பது இது எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை தரும் வைச்சா நல்லதா வைக்காட்டா ஏதாவது தப்பா இல்லை இது நம்ம தினமும் செய்யறதில்ல இதனால் நமக்கு எதாவது பாவம் வந்துடுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா இந்த காகத்துக்கு அன்னம் வைப்பது அப்படிங்கிறது வந்து காக்காவை வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம இறந்தவர்களினுடைய தான் நம்ம காகத்தை வந்து பார்க்குறோம் இப்போ ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனினுடைய வாழ்வும் சரி அவன் இறந்த பிறகு அவனுடைய இறப்பும் சரி இது ரெண்டையுமே அவன் செய்யக்கூடிய பாபத்திற்கும் புண்ணியத்திற்கும் அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு பிறவி எடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறதே வந்து சனி பகவான் தான் ஏன்னா நவகிரகங்களில் சூரியன் வந்து முதல் கிரகமாக நம்ம சொன்னாலும் கூட பிரதானம் சூரியன் தான் நவகிரகத்தில் பிரதானம்னு சொல்கிறோம் இந்த பிரதானமான சூரியன் இருந்தாலும் கூட நவகிரகங்களில் நமக்கு நன்மை தருவதும் சரி தண்டனை தருவதும் சரி ஒரு மனிதனை செல்வந்தன் ஆக்குவதும் சரி இது எல்லாத்தையும் யார் முடிவு செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்போ அந்த முடிவு செய்கிறத வந்து அவர் எதை வைத்து செய்கிறார் நம்ம செய்கிற பாவ புண்ணியம் இதில் நம்ம மட்டும்தான் கணக்கில் வருவோமா இந்த பாவ புண்ணியத்துக்கு நம்ம மட்டும்தான் காரணமாக அப்படின்னா இல்லை நம்ம அப்பா வழியில் இருக்கக்கூடிய கர்மா அம்மா வழியில் இருக்கக்கூடிய கர்மா நாம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மா இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய கர்மா இது எல்லாம் நாளும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை அப்போது இந்த இறந்த பிறகு நம்மளுடைய ஆன்மா வந்து இறந்தவர்களுக்கு எல்லாமே நம்ம சடங்கு செய்கிறோம் சில பேர் செய்கிறாங்க சில பேர் செய்கிறதில்ல சடங்குகள் எல்லாம் நல்லா கரெக்டாக செஞ்சாலும் கூட ஆத்மாக்கள் வந்து போய் திருப்தியாக கரை சேருவது கிடையாது அந்த ஆத்மா கரை சேராது சில சமயத்தில் எதனால் கரை சேராது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ மன ஏக்கங்களோட ஒரு உயிர் பிரியும் பையன் வந்து என்ற ஏக்கம் இருக்கலாம் இல்லை எல்லாமே எனக்கு இருக்குது என்ன அனாத மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் கொண்டு நான் சேர்த்துட்டாங்களேன்னு நினச்சி அந்த உயிர் பிரியும்போது அந்த ஏக்கம் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பா நான் ரொம்ப சந்தோஷமாக செத்து போகிறேன்னு யாருமே சொல்கிறதில்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு சிலருடைய ஆத்மாக்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய சாங்கியங்களில் திருப்தி ஆயிரும் அது போய் கரை சேர்ந்துடும் ஆனால் ஒரு சில ஆத்மாக்கள் நீங்கள் எத்தனை ஒரு ஐம்பது வருஷமாக நீங்கள் வந்து தவசம் கொடுத்தா கூட அந்த ஆத்மாக்கள் கரை சேருவது கிடையாது ஏன்னா திருப்தி இல்லாமல் இருக்கிறது தான் அப்போது அந்த திருப்தியான பித்திருக்களும் சரி திருப்தி ஆகாத பித்திருக்களும் சரி ரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவானினுடைய வாகனமாக இந்த காகம் இருக்கு இல்லையா இந்த காகத்திற்கு நம்ம உணவு வைப்பதனால சனி தோஷம் தீரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த சனி தோஷம் அப்படிங்கிறதே நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பித்ருக்களுக்கு நம்ம வந்து என்னென்ன கர்மா செய்யணுமோ அதெல்லாம் ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான் அப்போ இந்த காகத்திற்கு நம்ம ஒரு உணவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் நம்ம முன்னோர்கள் என்னென்ன தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க பித்ருக்காரியமெல்லாம் செய்யாமல் இருந்திருப்பாங்க அந்த காக்கா வந்து அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அது உணவை அருந்தினால் நம்ம நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திருப்தியை நம்ம வந்து கொடுப்பதாக ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் யம தர்மராஜனுடைய ஒரு பிரதிநிதியாக தான் சனி பகவான் இருக்கிறார் அப்போ அந்த யம தர்மராஜன் நன்னுடைய புதல்வன் தான் அவருடைய பையன்தான் சனி பகவான் என்ன நம்ம சொல்கிறோம் இல்லையா சூரிய பகவானினுடைய புதல்வன் சனி பகவான் அப்போது சனி பகவானுக்கு சூரியனுக்கும் யம தர்மராஜனுக்கும் இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா லிங்க் தான் அப்போ யமதர்மராஜன் என்ன பண்ணுறார்னா சனி பகவான்கிட்ட அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு மனிதன் எப்படி பாவ புண்ணியம் செய்கிறான் அவனுக்கு அவன் பாவம் பண்ணியிருந்தான்னா இந்த மாதிரியான தண்டனையை நீ பத்தொம்பது வருடம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு தண்டனையை கொடு இல்லை ஏழரை சனியில் கொடு இல்லை அஷ்டம சனியில் பொண்டாட்டியை விட்டு பிரிகிற மாதிரி சண்டையை போட்டு கொடு ஏழ கண்ட சனியில் ஏதாவது ஒரு ஒரு விபத்தோ இல்லை வந்து கணவனுக்கு ஒரு கண்டம் ஒரு மரண பயத்தை ஏற்படுத்து இப்படி வந்து யமதர்மராஜனுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு லிங்க் அதனால தான் நம்ம நம்மளுடைய இந்த பித்ருக்கள் வந்து அமாவாசை திதியில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அந்த திதி கொடுத்து முடித்த உடனே காகத்திற்கு போய் ஒரு பிடி சாதம் எள்ளோடு சேர்ந்த சாதம் நம்ம காகத்துக்கு மட்டும்தான் வைக்கிறோம் வேறு எந்த பறவைக்காவது நம்ம அப்படி வைக்கிறோமா கிடையாது ஒரு கிளிக்கோ இல்லை ஒரு குருவிக்கோ எந்த பறவைக்கும் சாதத்தில் வந்து ஒரு எள்ளு போட்டு அதை போய் காக்காக்கு வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள்லேருந்து நம்ம வ வழி வழியாக நம்ம செய்யக்கூடிய வழக்கமாக இருக்குது பித்திருக்களினுடைய காரியம்னாலே அங்கே காக்காவுக்கு தான் முதன்மை அப்போ காக்கா வந்து ஒரு நேர்மையான இருக்கக்கூடிய ஒரு பறவை அது மட்டும் அல்லாமல் அது எப்போவுமே அந்த உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன்னுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் அந்த காகம் வந்து அந்த உணவை வந்து பரிமாறுகிறது அப்போ நிறைய காக்கா வந்து சாப்பிட்டாப்பா எத்தனை பித்ருக்கள் வந்து காத்துன்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காகம் தினுடைய அந்த காகம் அப்படிங்கிறதே வந்து சனி பகவானின் வாகனமாக அமைந்திருக்கிறது அதனால் நமக்கு வந்து ஒரு நன்மையோ இல்லை பாபமோ அந்த புண்ணியமோ அதை தீர்மானம் செய்வது அப்படிங்கிறது சனி பகவான் தான் இந்த பிறவி முடிஞ்சு நம்ம அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்க வேண்டும் இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம் அந்த பாவம் தீர்றதுக்கு எத்தனையோ கோவில் ஏறி இறங்குறோம் நம்ம பாவம் செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பாவம் செய்கிறாங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தாரிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் தம்பியோ அண்ணனோ மனைவியை அவ்வளோ சித்திரவதை பண்ணி நம்ம பரிதாபப்படுவோம் ஏன் தான் என் அண்ணன் இப்படி பண்ணுறானோ ஏன் தான் என் தம்பி இப்படி பண்ணுறானோ நம்ம மனசு நொந்து போவோம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கண்ணீர் வடித்தா அந்த பாவம் அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும் தானே நம்ம வந்து சொல்லுவோம் ஐயோ நான் எந்த பாவமும் பண்ணல அப்படின்னு பாவம் பண்ணாத மனிதர்களே கிடையாது அனைவருமே நம்ம பாவம் பண்ணுறது தான் அப்போ அந்த பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி நம்ம இதெல்லாம் தான் பாவம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் அந்த யார் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிறாரோ அவருடைய பசங்களுக்கும் சரி அவருடைய சந்ததிக்கும் சரி இந்த பாவம் போய் சேரும் இந்த பாவமெல்லாம் நம்ம தீரணும் இந்த கர்மாவை வந்து நம்ம ஓவர் பண்ணக்கூடாது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கேரியோவர் பண்ணல இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம கேரியோவர் பண்ணலைன்னா இந்த ஜென்மத்துலேயும் இந்த பாவத்தை தீர்க்கணும் அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வழி ரொம்ப சிம்பிளானது நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனது தான் இந்த காக்காவுக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் புதுசாக சாதம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு படி அந்த சாதத்தை வந்து கொஞ்சம் எள்ளோடு சேர்த்து காக்காக்கு கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து பழைய சாதம் மீறும் இல்லையா அந்த சாதத்தை கூட கொண்டு போய் காக்காக்கு வைப்பாங்க எப்பொழுதுமே காலையில் நம்ம ஒரு காக காகத்துக்கு அன்னம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த சாதம் வைக்கிறோம் இல்லையா அதை கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னால் வந் டெய்லி அப்படி பண்ண முடியாது கஷ்டமாக இருக்குங்கிறவங்க சனிக்கிழமை காலை சனி ஹோரை வரும் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி இந்த சனி ஹோரையில் காக்காவுக்கு வந்து அந்த எள்ளோட சேர்ந்த ஒரு பிடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அது மட்டும் இல்லாமல் பல வகையான நமக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து செய்யும் நமக்கே தெரியாது சரி ஏதோ ஒரு ஜீவராசி நம்ம வந்து சாப்பாடு வைக்கிறோம் சொல்லி நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஆனால் நமக்கு தெரியாமல் செய்த ஒரு தர்மம் நம்மளை கண்டிப்பாக தலை காக்கும் இது நான் செய்யலை இதனால் எனக்கு ஏதாவது பாவம் வருமா நான் காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கலை முன்னோர்களினுடைய பாவம் எனக்கு சேருமா அப்படின்னா அதெல்லாமும் கிடையாது இது நம்மளுடைய மனசை சார்ந்த ஒரு விஷயம்தான் ஒரு தினமும் காலையில் காகத்துக்கு அன்னம் வைப்பது அப்படிங்கிறது நம்ம எப்படி டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிடுறோமோ அது மாதிரி வழிமுறையில் வந்த ஒரு வழக்கம் ஸோ இந்த வழக்கத்திற்கு நம்ம வந்து சரி நம்ம ஒரு இன்றைக்கி வைக்கல நாளைக்கு வைக்கலான்னாலும் தப்பு இல்லை ஆனால் வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமை மட்டுமாவது நம்ம இந்த காகத்திற்கு அன்னம் வைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வைத்து கொண்டால் குடும்பத்தில் நமக்கு என்றைக்குமே தரிதரம் இருக்காது சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டமே படமாட்டோம் நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும் அதே போல் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறது பிள்ளைங்களுக்கு அகால மரணங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் குறைந்து நமக்கு சனி பகவானினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் சனிக்கிழமை சனி ஹோரை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அது குளிக நேரமும் கூட அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த காகத்திற்கு அன்னம் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் பித்ருக்களினுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அமாவாசையில் நம்ம பண்ணுறதில்ல இல்லை ஏதாவது வருஷத்தில் ரெண்டு அமாவாசை தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக சனிக்கிழமை காகத்திற்கு இது செய்யும் பொழுது இறைவன் நமக்கு பரிபூரண ஆசிர்வாதமும் இந்த சனி பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் பொழுது இறந்த பிறகும் நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு யமதர்மராஜனினுடைய அனுக்கிரகம் அனுகிரகம் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம சுபகிரகம் நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை எடுத்து பேசுகிறோம் சாதாரணமான ஒன்று தான் காகாவுக்கு சாதம் போடுறது ஆனால் அதற்கு பின் அதற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு தாத்பரியம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மேலும் பல வீடியோக்களை பார்க்க மெகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க